ஆதார் அட்டையை புதுப்பிக்க பதினான்காம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி என்றும் எப்போது வேண்டுமானாலும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது ஆதார் அட்டை வைத்திருப்பவர்கள் பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்களது ஆதாரை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது சிலர் தங்களது முகவரி மற்றும் செல்போன் எண்களை மாற்றியிருப்பார்கள் மேலும் சிலருக்கு முக அமைப்புகள் மாறியிருக்கும் இவற்றை தவிர்க்கவே பத்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் வலியுறுத்தி கூறுகிறது இதற்காக பத்து ஆண்டுகள் நிறைவடைந்தவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அவர்கள் அருகில் உள்ள ஆதார் மையங்களில் புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்போது புகைப்படங்கள் கைரேகை புதிதாக பதிவு செய்து கொள்ளலாம் இந்த நிலையில் ஆதாரை புதுப்பிக்க வருகிற பதினான்காம் தேதி வரைதான் கால அவகாசம் உள்ளது என்று வதந்தி பரவியது இதனால் மையம் மற்றும் ஆதார் மையங்களில் மக்கள் கூட்டம் அலைமோதின கடந்த பத்து நாட்களில் மட்டும் சுமார் ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் ஆதார் அட்டையினை புதுப்பித்துக் கொண்டுள்ளனர் இதனால் இந்த தகவல் உண்மையல்ல வதந்தி என விளக்கமளித்துள்ள ஆதார் ஆணைய அதிகாரிகள் புதுப்பிக்காவிட்டாலும் அட்டை செயல்பாட்டில்தான் இருக்கும் சேவைகள் எதுவும் பாதிக்காது என கூறியுள்ளனர் வரும் பதினான்காம் தேதிக்குள் பொதுமக்களே நேரடியாக ஆதார் இணையதளத்தில் முகவரியை உறுதி செய்யும் ஆவணங்களை பதிவேற்றினால் அதற்கு கட்டணம் கிடையாது ஆனால் அதற்கு பிறகு இந்த சேவைக்கு ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதை பலர் தவறாக புரிந்து கொண்டு வதந்தி பரப்புவதாக கூறினர் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதற்கு காண அவகாசம் எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்